ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முருகன் டெக் வேர்ல்ட். ஈஸி டு லேர்ன், ஈஸி டு வின். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் கோட் AD3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் சப்ஜெக்டில் யூனிட் 3ல ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் டாப்பிக்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கிரீடி அல்காரிதமில் ஹஃப்மேன் கோடிங் தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம் இந்த யூனிட்டில், ஓகேங்களா? ஹஃப்மேன் கோடிங் அப்படின்றது கிரீடி அல்காரிதமில் ஒன் ஆஃப் த டெக்னிக். இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டா கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? டேட்டா கம்ப்ரெஷன் அப்படின்னா இருக்க பெரிய டேட்டாவை சின்ன சின்ன டேட்டா அதாவது லோயர் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு அடுக்கிறது, ஓகேங்களா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் என்னுடைய வேல்யூஸை நான் அடுக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹஃப்மேன் ட்ரீ பில்ட் பண்ணுறது, ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டோட கனெக்ட் பண்ணி என்னோட ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஹஃப்மேன் ட்ரீ கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து ட்ரீ ட்ராவல்சல், அந்த ட்ரீயை ட்ராவல்சல் பண்ணி பார்க்கணும். அசைன் 0 ஃபார் லெஃப்ட் எஜஸ் அண்ட் அசைன் 1 ஃபார் ரைட் எஜஸ். லெஃப்ட் எஜஸ்லாம் ஒரு ட்ரீ ரூட்லேருந்து நம்ம ட்ரீக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்குலாம் 0, ரைட் சைடுக்குலாம் 1 நான் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரேட் ஹஃப்மேன் கோட். ஹஃப்மேன் கோட்ஸ் போடணும், ஓகேவா? அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை யூஸ் பண்ணி நான் கோட் ஜென்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை கம்ப்ரஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டீகம்ப்ரஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணுறேன், அடுத்து என்னுடைய கோடை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு பேர் டீகம்ப்ரெஷன், ஓகேவா? இதுதான் நமக்கு ஹஃப்மேன் கோடிங்கான டெக்னிக்ஸ், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் போட போகிறோன்றது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க கேரக்டர் ABCD ஹைஃபன், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க 0.35, 0.1, 0.2, 0.2, 0.15. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோமா, சொல்யூஷன் வந்து முதல்ல ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர். நம்ம கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டியை என்ன பண்ணணும் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர் போட்டுக்கிறோம். அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், முதல் வேல்யூ வந்துக்கு நமக்கு 0.1 கிடைக்கும். அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், 0.2C கிடைக்கும். சாரி, இங்கே பாருங்க 1.5 இருக்கு. ஸோ வந்து ஹைஃபனுக்கு வந்து 0.15 எடுத்துக்கணும். அடுத்து சிக்கு 0.2, டிக்கு 0.2, அடுத்து ஏக்கு 0.35. இதுதான் நம்மளுடைய ஆர்டரா இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்படியே போடாம இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம், ஓகேவா? நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும்ல, ஒவ்வொரு ட்ரீயா ட்ரீ கனெக்ட் பண்றப்ப இந்த மாதிரி டயக்ராமெட்டிக்கா இருந்தா தானே நம்மளால போட முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவை ஆட் பண்ணணும். அதான் ரூல்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன், பியவும் ஹைஃபனையும் நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன். பி ஹைஃபன் கனெக்ட் பண்ணா 0.1, 0.15. ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ என்ன, 5, 2, 0. அப்போ 0.25 தான் என்னோட வேல்யூ. சோ 0.25 ஆட் பண்ணா வேல்யூ. எது ரெண்டி ஆட் பண்ணா, பியவும் 0.1, நெக்ஸ்ட் ஹைஃபன் ஸ்பெஷல் கேரக்டர் ஹைஃபனையும் 0.15 ஆட் பண்ணா 0.25 கிடைச்சிருச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இது நமக்கு என்ன எழுதிக்கணும், ஸ்டெப் 1 போட்டுக்கணும். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்டெப் 2 போட போறேன். ஸ்டெப் 2ல இங்க ரிமைனிங் இருக்குமா, ரிமைனிங் நம்ம கிட்ட என்ன இருக்கும், சி வந்து 0.2 இருக்கும், டி வந்து 0.2 இருக்கும், ஏ வந்து 0.35 இருக்கும், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணணும். ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் நம்மளோட வேல்யூ என்ன, முதல்ல சி இருக்கும் 0.2, அடுத்து நமக்கு என்ன இருக்கும், டி இருக்கும் 0.2, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இது இருக்கும் 0.25 இருக்கும். ஏவையும் பியையும் கனெக்ட், பியவும் ஹைஃபனையும் கனெக்ட் பண்ணுறது, ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக தான் ஏ இருக்கும், ஏன்னா லாஸ்ட்டாக ஏ வந்து 0.35. இந்த ஸ்டெப்பில் அடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, அப்போ சியும் டியும் ஆட் பண்ணுவோமா? சிடி ஆட் பண்ணால் 0.2, 0.2 நமக்கு வேல்யூ என்ன, 0.4. எது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.4 கிடச்சிச்சு நமக்கு,
ஃபர்ஸ்ட் சி 0.2, அடுத்து வந்து என்னது டி, ஓகேவா? டியில 0.2 ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரிமைனிங் வேல்யூ 0.25 இருக்கு, 0.35 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 போடுறேன். ஸ்டெப் 3ல பார்த்தோம் அப்படின்னா எது அசெண்டிங் ஆர்டர்ல வரும்? ஃபர்ஸ்ட் எனக்கு 0.4 தானே நமக்கு வந்து சின்ன வேல்யூவான்னு பார்த்தோம்னா, இல்ல 0.25 இருக்கா? ஸோ 0.25 இருக்கு. எது ரெண்டையும் ஆட் பண்றது? பிஇ, பில வேல்யூ என்ன இருக்கு? 0.1, அடுத்து ஹைஃபன் 0.15, ஓகேவா? அடுத்த வேல்யூ எது சின்னது எனக்கு? 0.35, ஓகேவா? சாரி, ஓகேவா, ஏவோட வேல்யூ 0.35 தான் சின்னது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 0.4, அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? சியும் டியும், சியோடது 0.2, டியோடது 0.2, ஓகேங்களா? இது ரெண்டுலையும் ஆட் பண்ணணும்னா அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு வேல்யூ தானே செகண்ட் வேல்யூ. அப்போ 0.5 இந்ததையும் ஆட் பண்ண போறோம். அப்போ 0.25, 0.35 ஆட் பண்ணா 10, 5, 6, 0.60, ஓகேங்களா? அப்போ 0.60 லெப்ட் ரைட், லெப்ட்ல என்ன இருக்கு? 0.25 இருக்கு. இந்த 0.25 ஒரு லெப்ட் ரைட் இருக்கு. என்னன்னா லெப்ட்ல பில 0.1, ரைட்ல ஹைஃபன்ல 0.15 இருக்கு. இந்த 0.60க்கு ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஏ மட்டும்தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஏ 0.35 இருக்கு, ஓகேங்களா? இப்போ 0.4 இருக்கு. இது ரெண்டுல எது சின்னதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 4 போடுவோமா? ஸ்டெப் 4 எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 4க்கு எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.4 தான் முதல்ல எனக்கு சின்னது. அடுத்து அந்த 0.4க்கு வேல்யூ என்ன? சியில 0.2, டியில 0.4, ஓகேங்களா? அடுத்து தான் எனக்கு 0.60 கிடைக்கும். அதுல நமக்கு டயக்ராம் இருக்கா? 0.25 ரைட்ல இருக்கு, அதுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் இருக்கு, சாரி லெஃப்ட்ல இருக்கு, லெஃப்ட் ரைட் இருக்கு, பில 0.1, ஹைஃபன்ல 0.15 இருக்கு. நெக்ஸ்ட் 0.60க்கு ஒரு லெஃப்ட் இருக்கு, ரைட் இருக்கு, சாரி, அதுல ஏல 0.35 இருக்கு, ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.4, 0.60, ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 10, 1, ஓகேவா? வேல்யூ அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 1.0 கிடைக்குது. சோ 1.0 போட்டுக்கிறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட்ல என்ன இருக்கும்? 0.4 இருக்கும், ஓகேவா? சோ 0.4, அதுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சியில 0.2, நெக்ஸ்ட் டியில 0.4, ஓகேவா? அடுத்து ரைட்ல பார்த்தோம் 1.0க்குனா 0.60, அதுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் இருக்கு. லெஃப்ட்ல பார்த்தோம்னா 0.25, அதுக்கு லெஃப்ட் ரைட் இருக்கு பிஇ, ஸோ பில 0.1, அடுத்து ஹைஃபன், ஹைஃபன்ல 0.15. இங்க பார்த்தோம்னா ரைட் சைடுக்கு ஏ இருக்கு, ஏல 0.35, ஓகே? இப்ப டயக்ராம் போட்டாச்சு. இருக்க எல்லா ப்ராப்ளபிலிட்டியும் நான் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அசைனிங் ஆர்டர்ல என்னோட ட்ரீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இங்க எனக்கு ட்ரீல ரூட் வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு. ரூட்டோடைய லெப்ட் சைடு இருக்க வேல்யூனா 0 போடணும், ரைட் சைடு இருக்க வேல்யூ அப்படின்னா 1 போடணும், அதானே ரூல். அப்போ இங்க வந்து என்ன இருக்கு? லெப்ட் இருக்கு 0, லெஃப்ட் இருக்கு 0, ரூட் இதுனா ரைட் இது, அப்ப இங்க எனக்கு 1 கரெக்டா. அடுத்து ரூட்டுக்கு ரைட், ரைட்னா 1, இது இப்ப ரூட், ரூட்டுக்கு லெஃப்ட்னா 0, ரைட்னா 1. இப்போ எனக்கு இது ரூட், ரூட்டோட லெஃப்ட்னா 0, ரைட்னா 1. இப்போ வேல்யூ எனக்கு போட்டாச்சா? இப்போ இந்த ட்ரீல போட்டிருக்க இந்த வேல்யூவை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து மேக் பண்ண போறோம், அதாவது என்கோட் டிகோட் போடுறதுக்கு. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க க்வெஸ்சன்ல இருக்க கேரக்டர்ஸ் எழுதணும். க்வெஸ்சன்ல இருக்க கேரக்டர்ஸ் என்ன? ஏ பி சி டி ஹைஃபன். நெக்ஸ்ட் அதோடைய ப்ராபபிலிட்டி எழுதணும். ப்ராபபிலிட்டி என்னது? 0.35, 0.1, 0.2, 0.2, 0.15. இந்த ரெண்டையும் க்வெஸ்சன்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கோட் போட போறேன். அப்ப எனக்கு கோட் என்ன வரும் அப்படின்னா 0.35 பார்க்கணும். 0.35 எங்க இருக்கு? இங்க இருக்கு, ஓகேங்களா? முதல்ல நான் பாக்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பாக்ஸ் போடல அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும், ஓகேவா? அதுக்காக பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு இப்ப 0.35 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அதோட கோடு என்ன? 1, 1. அப்ப 0.35 ஓட கோடு 1, 1. அடுத்து 0.1 பாக்கணும், இங்க 1, 0, 0, ஓகேவா? அப்ப பியோட வேல்யூ 1, 0, 0. சி வந்து 0, சிக்கு பாக்கணும், சி வந்து இங்க இருக்கு. சோ 0, 0ல இருக்கு 0, 0.
டி பாக்குறேன், டி இங்க இருக்கு 01 ஓகேவா, சோ 01. அடுத்து பாக்குறேன் இதுக்கு ஐபனுக்கு 101, அப்போ 101. இப்படிதான் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கோட் வந்து கிரியேட் பண்ணணும், ஹஃப்மேன் கோட். அப்ப இங்க எனக்கு என்ன கிடைச்சிருச்சு இந்த ஸ்டெப்ல, ஹஃப்மேன் கோட் கிடைச்சிருச்சு ஓகேவா. இவ்வளவுதான் நமக்கு ஹஃப்மேன் கோட். இப்போ நம்ம க்வெஸ்சன்ல இன்னொன்னு கேட்டிருக்காங்க, என்கோட் டி கோட் பண்ண சொல்லிருக்காங்க. என்கோட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட்னா டேட பண்ண சொல்லிருக்காங்க. டேட் அப்படின்னா டி, டினா 01, ஏ அப்படின்னா 11, அடுத்து டி அப்படின்னா 01. இவ்வளவுதான் என்கோடுக்கு ஓகேவா. அடுத்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, டி கோட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன டி கோட் பண்ண சொல்லிருக்காங்க, 100, அடுத்து வேல்யூ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 110110101. ஓகேவா, இதுதான் எனக்கு என்னன்னா டி கோட் கொடுத்துருக்கான வேல்யூ கரெக்டா. சோ இங்க பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன், 1010 இங்க இல்ல. அடுத்து நான் அப்ப மூணு ஆக்கிக்கிறேன், 100 இருக்கு பி ஓகேவா, அப்ப பி. அடுத்து ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன், 11 எனக்கு ஏல இருக்கு, சோ ஏ. அடுத்து பாக்குறேன் 0 ஓகேவா, 0 மட்டும் இல்ல 01 எடுத்துக்கலாம். 01 பார்த்தா டில இருக்கு, அப்ப 01னா டி. அடுத்து 10 செக் பண்றேன், 10 இல்ல, அப்ப நான் மூணு வேல்யூவா எடுத்துக்கணும். அப்போ 101னா எனக்கு ஹைஃபன் இருக்கு, சோ ஹைஃபன் ஓகேவா. அடுத்து 1 செக் பண்றேன், 1 வேல்யூ ஏ, சோ நான் ஏ எடுத்துக்கிறேன். அடுத்து 01 பாக்குறேன், எனக்கு டி. அப்போ இதை நான் டி கோட் பண்ணனா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், பி ஏ டி ஹைஃபன் ஏ டின்னு கிடைக்கும். இப்படிதான் நம்ம ஹஃப்மேன் கோட் யூஸ் பண்ணி என்கோட் அண்ட் டி கோட் பண்ணணும் நம்மளுடைய கிரீடி அல்காரிதம் டெக்னிக்ல ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் சம், நான் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்க நோட்ல எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.